இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம், வெல்கம் டு திருப்புமுனை. இன்றைய திருப்புமுனை நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே ஆசீர்வாதமா இருக்கும். இந்த மாதம் முழுக்க நம்ம லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், அன்பும் உறவும் அப்படின்ற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம உறவுகளில் நம்ம காயப்பட்டாலும் தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பை நம்ம அந்த நேரத்துலேயும் பிரதிபலிக்கணும். இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். உறவுகள் அப்படின்னாலே நிச்சயமாக அதில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும், எப்போவுமே சந்தோஷத்தை கொடுக்காது, பல நேரங்களில் நம்ம காயப்படுவோம், நம்ம டிசப்பாயிண்ட் ஆகும். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் ஒரு பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்கள் அப்பா அம்மா உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லவ் பண்ணுறீங்க, திருமணம் ஆயிடுச்சு, கணவன் மனைவி, இந்த மாதிரி எல்லா உறவுகள்லையும் காயப்படுறது அப்படின்றது நடக்கும். அது இல்லாமல் உறவே இல்லை. ஆனால் அப்படி காயப்படும் போது நீங்கள் அந்த நேரத்துலேயும் தேவனோட அந்த நிபந்தனையற்ற அன்பை பிரதிபலிக்கிறீங்களா, இதை தான் இன்றைக்கி பேச போகிறோம். பொதுவாக நம்ம காயப்படும் போது நம்மளால் வேறு எந்த விஷயத்தையும் யோசிக்க முடியாது, நம்மளை பற்றி மட்டும்தான் யோசிப்போம். நம்ம காயப்பட்டுட்டோம், நம்மளை வந்து ஒருத்தங்க காயப்படுத்திட்டாங்க, அது நம்மளை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, நம்மளுக்கு எவ்வளோ வலியும் வேதனையும் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லா யோசனைகளும் நம்மளை சுற்றி மட்டுமே இருக்கும். ஸோ சம்மந்தப்பட்டவங்களை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். அவங்க இடத்துலேருந்து அது எப்படி இருந்தது, இல்லை என்ன நியாயங்கள் அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஆனால் ஒரு உறவில் எப்போவுமே நம்மளை பற்றி யோசிக்கக்கூடாது. குறிப்பாக காயப்பட்டு இருக்கும்போது கூட அந்த நேரத்தில் மற்றவங்களை பற்றியும் கொஞ்சம் கரிசனை உள்ளவங்களாக இருக்கணும். உங்கள் காயத்தை விட்டு வெளியே வந்து தேவன் எப்படி நம்மளை நிபந்தனையற்ற அதாவது அன்கண்டிஷ்னலாக நேசிக்கிறாரோ, அதே மாதிரி அந்த அன்கண்டிஷ்னல் லவ்வை நீங்கள் மற்றவங்களுக்கு பிரதிபலிக்கணும். உங்களை ஒருத்தங்க காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா பதிலுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு யோசிக்காதீங்க. அவங்களுக்கு அந்த நேரத்துலையும் அன்பை பிரதிபலிங்க. இன்றைக்கி இந்த எபிசோடு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நிகழ்ச்சியினுடைய ஆரம்பமாக ஒரு இனிமையான பாடல் வருது, பாடலை பார்த்துட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.
ஒரு நல்ல பாடல் கேட்டோம் இல்லையா? இப்போ அடுத்ததான் நம்ம லலிதா சமாரியா அப்படின்றவங்கள சந்திக்க போகிறோம். இவங்க வாழ்க்கையில் செதஞ்சு போயிருந்த ஒரு உறவு மீண்டும் ஒன்று சேர்ந்தது. எப்படி அது நடந்தது அப்படின்றத அவங்களே சாட்சியாக சொல்கிறாங்க, பாருங்கள். லலிதா சமாரியா அஜ்மீரில் ஒரு சர்ச்சை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த ஊழியத்தில் அவருடைய கணவரும் அவருக்கு உதவி செய்து வருகிறார். ஆனால் அவர்கள் இருவருடைய எண்ணங்களுமே வேறு வேறாக இருந்த நாட்களும் ஒரு காலத்தில் இருந்தது. என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், நிம்மதி இல்லாம குடும்பத்தை பத்தின கவலைகள், இது போல பல விஷயங்கள்லாம் இருந்தது. இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. எனக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு, அது குழந்தை திருமணம். என்னோட கணவருக்கு வேலை கிடைச்சப்போ நான் 11வது வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் 91ல தான் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சோம். அந்த நேரத்தில் லலிதாவுடைய கணவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனது, அதனால் அவர்கள் மும்பைக்கு இடம் பெயர்ந்தார்கள். அங்க ஒரு சகோதரி இருந்தாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதோட அவங்க டியூஷனும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. என் ரெண்டு பிள்ளைங்களும் அவங்க கிட்ட டியூஷன் படிச்சாங்க. பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் லலிதாவும் ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டார். ஒரு முறை நான் அவங்க கிட்ட என் குடும்பத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்க பிரார்த்தனை பண்றதை விரும்புறீங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவங்க எங்கிட்ட கேட்டாங்க. ஆமா, நான் விரும்புறேன்னு அவங்க கிட்ட சொன்னேன். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்பவே ஜபத்துக்கெல்லாம் போய்கிட்டு இருந்தேன்னு அவங்க கிட்ட சொன்னேன். லலிதாவுடைய கணவர் அவரை பைபிள் படிக்க கூடாது என்று தடை போட்டார். லலிதா பைபிளில் என்ன படிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவருடைய கணவரும் பைபிளை படிக்க ஆரம்பித்தார். அப்புறம் நானே இந்த பிரார்த்தனையை செஞ்சேன். என்னோட ஹஸ்பண்டுக்காக இந்த வேண்டுதலை செஞ்சேன். ஆண்டவரே, நீங்க அவங்க கிட்டையும் பேசுங்க, அவருக்கும் உங்க அன்பு பத்தி தெரியட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஆபத்துல இருந்த இந்த குடும்பத்தை அதிலிருந்து வெளியில கொண்டு வந்தாருங்கிறது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சாரு. நாங்க எப்பெல்லாம் ஜபம் பண்ண போக ஆரம்பிச்சோமோ அப்பெல்லாம் நாங்க நிம்மதியா இருக்கிறத நல்லாவே உணர்ந்தோம். எங்க குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கிறத நாங்க உணர்ந்தோம். நாங்க ரொம்ப நிம்மதியாவே இருக்க ஆரம்பிச்சோம். எல்லாமே மாறிக்கிட்டு இருந்தது. இப்படி எல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் தானா மாற ஆரம்பிச்சிட்டாரு. யோவான் 15வது அதிகாரம் அதோட 16வது வசனம் எப்பவுமே என்னோட காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆண்டவரோட வசனம் இப்படி சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இந்த வசனம் என்னோட காதில் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்ப பரிசுத்த ஆவியானவர், தேவனோட ஆவியானவர் என்கிட்ட பேசினாரு. உன் குடும்ப சூழ்நிலை மட்டும் மாறினா போதாது, எல்லாமே மாறணும்னாரு. அதன் பிறகு லலிதா குடும்பத்தோடு அஜ்மீருக்கு வந்து விட்டார். அங்கு பிரிந்து போன குடும்பங்களில் தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார். இன்றைக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற எல்லா சந்தோஷத்துக்காகவும் தேவனுக்கு நன்றி சொல்கிறார். ஒரு பக்கம் நம்ம வாழ்க்கையில பல சிலுவைகளும் இருக்கத்தான் செய்யுது. நம்ம நம்மளை சோதிக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். உலகத்தை விட தேவனோட சமாதானமும் நிம்மதியும் நமக்கு ரொம்ப பெருசு. லலிதா அவர்களுடைய சாட்சி ரொம்பவே என்கரேஜிங்காக இருந்தது இல்லையா? அவங்க வாழ்க்கையில் உறவுகள் முறிந்து போய் அவங்க ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருந்தாங்க. ஆனால் அந்த நிலையில் அவங்க ஜெபித்தாங்க. தேவன் அவங்க ஜெபத்தை கேட்டார். அந்த உறவுகள் தானாக சரியாச்சு, அவங்க காயங்களும் தானாக சரியாச்சு. இன்னைக்கு அவங்க சாட்சி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஜெபத்தினால பண்ண முடியாத ஒரு அற்புதம் ஒன்றுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கி உடந்து போன ஒரு மனதோடு இருக்கீங்க, இல்லை உறவுகள் பிரிந்து போயிருக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா, தொடர்ந்து ஜெபிங்க. நிச்சயமாக தேவனால் எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ண முடியும். பைபிளில் பேதுருவை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கிறோம் இல்லையா? பேதுரு அப்படின்றவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டிசைபிள். தண்ணி மேலே நடக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா கோவத்தில் காதை வெட்டினவராக இருக்கட்டும், இந்த மாதிரி அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொன்னார், சேவல் கூவுறதுக்குள்ளே நீ என்னை 3 தடவை மறுதளிப்ப அப்படின்னு சொன்னார். அதாவது யாருன்னே என்னை தெரியாது அப்படின்னு டினை பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நடந்தது. 3வது தடவை பேதுருக்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டு, இவர் வந்து அவர் கூட தானே ஒன்றா இருந்தார் அப்படின்னு யாரும் சொல்ல கேட்டு, இவர் அதெல்லாம் இல்லை, எனக்கு இவரை யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லி சேவல் கூவுது. அப்போ நிமிந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இவரை பார்க்குறாரு. அப்போது பேதுருக்கு எவ்வளோ அது வலிச்சிருக்கும் இல்லை. 3 ஆண்டுகள் கூடவே இருந்திருக்காரு. இவர் தான் மேசியா, கிறிஸ்து அப்படின்றது வெளிப்பாடாக அவருக்கு கிடச்சிது. இதெல்லாம் தெரிஞ்சும் பேதுரு ரொம்ப முக்கியமான நேரத்தில் அவரை வந்து நம்ம கைவிட்டுட்டோமே, அவருக்கு வந்து துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்றது அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியாக இருந்திருக்கும். பேதுரு அதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டிருப்பார்.
அண்ட் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக வந்து ஏற்கனவே இது நடக்கும்னு அவருக்கு தெரியும். அண்ட் அவர் மன்னிச்சிட்டார் இல்லையா? ஏன்னா அவரோடது அன்கண்டிஷ்னல் லவ். பேதுரு இந்த மாதிரி தன்னை டினை பண்ணுவார்னு அவருக்கு தெரியும், அவர் தான் சொன்னார். ஸோ அதுக்கப்புறமா பேதுரு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பார் அப்படின்னும் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதனால தான் உயிர் தெழுந்த பிறகு பேதுரு வந்து ஒரு நாள் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது நேராக அவரை போய் சந்தித்து அவர்கிட்ட பேசுகிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட கரெக்டாக 3 தடவை கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறியா? மற்றவர்கள் எல்லாரையும் விட, எல்லாத்தையும் விட என்ன நீ அதிகமாக நேசிக்கிறியா அப்படின்னு 3 தடவை கேட்குறாரு. 3 தடவையும் பேதுரு சொல்கிறாரு, ஆமாண்டவரே உமக்கு தெரியும் நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு. ஸோ எத்தனை தடவை அவர் டினை பண்ணாரோ அதுக்கேற்ற மாதிரி 3 தடவை அவர் கேள்வி கேட்டு அவரும் சொல்லிட்டார். எந்த அளவுக்கு அவர் உடஞ்சி போயிருந்தா, எவ்வளோ காயத்தில் அவர் இருந்திருந்தா பேதுரு வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பார்த்து அன்னைக்கு பேசுகிற வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டிருப்பார் இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை மன்னிச்சிட்டார் அப்படின்றதும், தன்னை பற்றி அவர் புரிஞ்சிக்கிட்டார், தன்னுடைய நிலைமையை அவர் புரிஞ்சிக்கிட்டார் அப்படின்றதும் பெரிய ரிலீஃபாக இருந்திருக்கும் பேதுருக்கு. இந்த வசனம் படிக்கிறேன், கேளுங்க. 1 யோவான் 4:19, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இன்றைக்கு உங்களை பார்த்தும் இயேசு கிறிஸ்து இது தான் கேட்குறாரு. அதாவது நீங்கள் அவரை நேசிக்கிறீங்களா? எல்லாத்தையும் விட, எல்லாரையும் விட நீங்கள் அவரை நேசிக்கிறீங்களா அப்படின்னு தான் கேட்குறாரு. உங்களுடைய பதில் என்ன? அவர் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படின்றத சிலுவையில் அவர் பை ஆக்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் தான் முதல்ல நம்மளை நேசித்தார். நம்ம பாவிகளாக இருக்கும் போதே நம்மளை நேசித்தார். இன்றைக்கு அவருடைய அன்பை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அதை மறுபடியும் பிரதிபலிக்கிறீங்களா? முதல்ல அந்த அன்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டு, அதாவது கிறிஸ்துவனுடைய அன்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டா தான் உங்களால் மற்ற உறவுகளில் இந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷ்னல் லவ்வை காட்ட முடியும். ஸோ இன்றைக்கி உங்களுடைய காயங்கள் என்னவாக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பாஸ்ட் ட்ராமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஹீல் பண்ணக்கூடியது தேவனுடைய அன்பு. இன்றைக்கி நீங்கள் ஏதோ காரணத்துக்காக மற்றவர்களை நேசிக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களா? உண்மையான அன்பை உங்களால் கொடுக்கவும் முடியல, பெறவும் முடியல, அந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கீங்களா? தனிமையிலேயே இருந்துடலாம், யாரையும் நம்ப வேண்டான்ற அளவுக்கு ஐசோலேட்டடாக இருக்கீங்களா? ஆர் திருமணம் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போக முடியல, யாரையும் நம்ப முடியல, இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உறவுகளில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ண தேவனுடைய அன்பு தான் உங்களுக்கு கரெக்ட். அதுதான் இப்போ உங்களுக்கு தேவை. அது கிறிஸ்துவன் மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங் வேணும்னா, ஜெப உதவி வேணும்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். www.cbnindia.org/cbnofferings இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான கவுன்சிலிங் ஸ்லாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லைனா சிபிஎன் ப்ரேயர் லைனில் 9910401010 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் கூட சேர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். வாட்ஸ்அப் மூலமாகவும் இதே நம்பரில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். திருப்புனை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சந்தேகம் என்ன பகுதியை பார்க்கலாம். உங்க ஆலோசனை நேரத்தை இப்ப பதிவு பண்ண இந்த 3 சுலபமான முறைகளை பின்பற்றுங்க. ஸ்டெப் 1, cbnindia.org க்கு போங்க. ஸ்டெப் 2, CBN offerings கிளிக் பண்ணுங்க. கடைசியா ஸ்டெப் 3, கவுன்சிலிங் செஷனுக்கு கொண்டு போய் கவுன்சிலிங் நேரத்தை பதிவு பண்ணுங்க. கர்ப்ப காலம் முழுவதும் சரியான நேரத்தில் உடலை பரிசோதித்துக் கொள்வதும் நோய் எதிர்ப்பு சக்தியை பரிசோதித்துக் கொள்வதும் முக்கியம். குழந்தை உங்கள் மடியில் தவழும்போது நீங்கள் அந்த குழந்தையையும் சரியாக பராமரிக்கணும். உதாரணமாக தடுப்பூசி போடுறது, ஊட்டச்சத்து மிக்க உணவை தர்றது மற்றும் அன்பை கொடுக்கறது மூலமாக. பல காரணங்களால் பல பெண்களுக்கு தாயாக இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அனுபவத்தை உணர்வதற்கான நேரம் வாய்க்கிறதில்லை. குடும்பத்தாரும் இந்த சமூகமும் இணைஞ்சு பிரசவ காலம் மற்றும் குழந்தை பிறக்கக்கூடிய இந்த பயணத்தை தாய்க்கும் குழந்தைக்கும் சுகமான இனிமையான ஒரு அனுபவமாக மாற்றணும். ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் நல்ல ஆரோக்கியத்திற்கான பாதையை காட்டுவோம். பாதுகாப்பு துவக்கத்திலிருந்தே என்ற முழக்கத்தோடு மதர் அண்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் கேம்ப் மூலமாக பங்கு பெற்று www.cbnf.org மூலமாக நாங்கள் அதிகமாக சேவை செய்வதற்கு உதவி செய்யுங்கள். வெல்கம் பேக் டு திருப்புமுனை. இன்னைக்கு நம்ம லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் தீம்ல, உறவுகளில் நம்ம காயப்பட்டாலும் அந்த காயத்துலேருந்து வெளியே வந்து எப்படி அன்கண்டிஷ்னல் லவ்வை பிரதிபலிக்கலாம், இதை தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ சந்தேகம் என்ன பகுதியில் நம்ம சில கேள்விகளுக்கான பதில்களை பார்க்குறோம். முதல் கேள்வி, நம்ம எத்தனை தடவை மன்னிக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. உறவுகளில் அன்பு இருக்கணும், மன்னிக்கிற தன்மை இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எல்லா உறவுகள்லேயும்
இதை பற்றி இயேசு கிறிஸ்துவிட்ட ஒருத்தர் கேட்டார் இல்லையா, எத்தனை தடவை என்னுடைய சகோதரனை நான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி 70 times 7 அப்படின்னு சொல்லார். அதாவது 70 தடவை அப்படின்னு. அது வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி இத்தனை தடவை அப்படின்னு சொல்லக்கூடாது, எத்தனை தடவையாக இருந்தாலும் நம்ம வந்து மன்னிக்கணும் அப்படி தான் அர்த்தம் அதுக்கு. ஸோ இதுக்கு ஒரு கவுண்ட்லாம் வைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு தேவன் நம்மளை மன்னிச்சிருக்காரு, தேவன் நம்மளை கணக்கு பார்த்து மன்னிக்கிறது இல்லை இல்லையா. நம்மளுடைய எல்லா தவறுகளையும் எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருக்காரு. மன்னிப்பு அப்படின்றது நம்மளுக்கு அளவுக்கு அதிகமாக தேவன் கொடுத்துருக்காரு. அப்போது நம்மளும் அதை ஃப்ரீயாக மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அதனால் எத்தனை தடவை மன்னிக்கணுன்றது இல்லை, எப்போவுமே நீங்கள் மன்னிக்கிறதுக்கு தயாராகுங்க. அதிகமாக நீங்கள் மன்னிக்கணும். அது வந்து இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் லவ், இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். ஸோ அதற்கான விசுவாசத்தையும் அன்பையும் தேவன் உங்களுக்கு தரணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம். அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். இரண்டாவது கேள்வி என்னென்னா, என்னோடய கணவர் வீட்டு பொறுப்புகளை சரியாக செய்கிறது கிடையாது, இந்த சூழ்நிலையில் என்னோடய பிள்ளைகளை நான் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு குடும்ப தலைவனா பொறுப்புகளை சரியாக செய்யாமல் இருந்து பொறுப்பு இல்லாமல் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அது நிச்சயமாக சரியான விஷயம் இல்லை. அது வந்து தேவனுடைய பார்வைக்கும் அப்படி தான், சமுதாயத்தின் பார்வைக்கும் அப்படி தான் இல்லையா. ஒரு குடும்ப தலைவராக, ஒரு கணவனாக, அப்பாவாக அவருடைய பொறுப்புகளை அவர் சரியாக செய்யணும். ஸோ நீங்கள் வந்து அதை அன்பாக அவர்கிட்ட சொல்லணும், கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் போகிற சர்ச்சில் இருக்கக்கூடிய மூப்பர்கள், பாஸ்டர்ஸ், இல்லைனா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க, அவங்க யார் மூலமாவது அவருக்கு எப்படி புரியுமோ அப்படி சொல்ல சொல்லுங்கள். இதை நீங்கள் ரொம்ப அன்பாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இன்னொரு பக்கம் நீங்கள் ரொம்ப ஊக்கமாக உபவாசித்து ஜெபிங்க, நிச்சயமாக இருதயத்தில் ஒரு மாற்றத்தை தேவனால் கொண்டு வர முடியும். ஸோ உங்கள் கணவர் வந்து பொறுப்புகளை உணர்ந்து ஒரு மாறினவராக, சேஞ்ச்ட் பர்சனாக ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுக்கு தேவன் வந்து ஒரு அற்புதம் செய்வார். ஸோ தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கும் இந்த மாதிரி கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் எங்களுடைய வெப்சைட் போய் அங்கே உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பைபிள்லேருந்து ரொம்ப பெஸ்ட் ஆன்சரை உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்லாட் வேணும்னாலும் இப்போ நீங்கள் பார்க்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். திருப்புமுனை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பாஸ்டர் ராஜ்விந்தர் சிங்கை சந்திக்கலாம். நண்பர்களே, நீங்க மற்றவர்களுக்காக ஜெபம் செய்யறதுக்கு விரும்புறீங்களா? CBN பிரேயர் லைன்ல ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ஆங்கிலம், ஹிந்தி மற்றும் உங்களோட வட்டார மொழிகள்ல ஜெபம் செய்யலாம். பிரேயர் வாலண்டியரா நீங்க சேர விரும்புனீங்கன்னா www.cbnindia.org க்கு போங்க. கனெக்ட் வித் அஸ் கிளிக் பண்ணுங்க. அதுக்கு கீழே தி பிரேயர் லைன் வாலண்டியரா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஜபத்துக்காக கை கொடுக்கிற ஒருத்தரை வச்சு ஜபம் இந்த உலகத்தையே அசைக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வெல்கம் பேக் டு திருப்புமுனை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் காயப்பட்டிருக்கும் போது கூட நம்மளால் தேவனுடைய அன்கண்டிஷனல் லவ்வை பிரதிபலிக்க முடியும், இதுதான் பேசிகிட்டு இருக்கோம். இதை வந்து பைபிள் வசனங்கள் மூலமாக ஒரு மெசேஜாக நம்மளுக்கு பாஸ்டர் ராஜ்விந்தர் சிங் இப்போ ஷேர் பண்ண போகிறாங்க. அமிர்த்சரில் இருக்கக்கூடிய பெத்தல் சர்ச்சினுடைய பாஸ்டர் தான் பாஸ்டர் ராஜ்விந்தர் சிங். அண்ட் கூடவே செய்கை மொழியில் சீத்தல் நம்மளுக்கு இந்த மெசேஜையும் சொல்ல போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, போன வாரம் நாம உறவுகளில் பொறாமை எப்படி உண்டாகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நாம தேவனோட அன்பை பற்றி பார்க்கலாம். தேவன் நம்மளை நேசிக்கிறாரு. அவரு ஏன் நேசிக்கிறாரு? தேவன் நம்ம கூட நட்பு வைக்க விரும்புறாரு, அதனால அவர் நேசிக்கிறாரு. ஏன் நம்மளை நேசிக்கிறாரு? நம்ம கிட்ட நட்புறவு வைக்கணும்னு விரும்புறாரு. ஏன்னா தேவன் நம்மளை தன்னோட கைகளால உண்டாக்குனாரு, தன்னோட மூச்சை நமக்குள்ள வச்சிருக்காரு, அதனால அவர் நம்ம கிட்ட நட்புறவு வைக்க விரும்புறாரு. அது மட்டும் இல்லாம நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த ஐக்கியம் எப்பயுமே உறுதியா நிலைச்சிருக்கணும்னு தேவன் விரும்புறாரு. தேவனோட அன்பு இந்த செயல் மூலமா வெளிப்படுது. நாம பாவிகளா இருக்கிறப்பவும் தேவன் நமக்காக தன்னோட ஒரே மகனை தந்துட்டாரு. இப்படி எழுதி இருக்கு, நாம பாவிகளா இருந்தப்பவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னைத்தானே தந்துட்டாரு. இருக்கிறதுலயே பெரிய விஷயம் இதுதான், நம்மளை தேவன் நேசிச்சதால தன்னோட ஒரே ஒரு மகனவே நமக்காக தந்துட்டாரு. இதை விட பெரிய அன்பு வேற எதுவுமே கிடையாது. என்ன, நமக்காக மகனையே கொடுத்துருக்காரு. அதோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை நேசிச்சாரு, அதனால தன்னைத்தானே தந்துட்டாரு. நம்மளோட பாவங்கள், நம்மளோட குற்றங்கள், நம்மளோட வியாதிகள், நம்மளோட எல்லா பிரச்சனைகளையும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து தன் மேல ஏத்துக்கிட்டாரு. இது அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்புக்கான ஆதாரம்னு சொல்லலாம். இப்படி அவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறது, நம்மளை நேசிக்கிறது மாதிரி நாமளும் மற்றவங்களை நேசிக்கணும்னு அவரு விரும்புறாரு. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன்
அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இப்படி 1 யோவான் 4:16 எழுதியிருக்கு. இந்த இடத்துல இப்ப நாம் என்ன வாசிச்சிருக்கோம், தேவன் அன்பா இருக்காரு, அதனால அவரு நம்மளை நேசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நாமளும் மத்தவங்களை நேசிக்கணும்னு அவர் விரும்புறாரு. ஏன் நாம நேசிக்கணும், ஏன்னா அது மூலமா தேவனோட அன்பு ஜனங்களுக்கு தெரிய வரணும். இன்னைக்கு நாம நிறைய சின்ன பிள்ளைங்களை பார்க்கலாம், அவங்களுக்கு தன்னோட குடும்பத்துல பாத்தீங்கன்னா சரியான அன்பு கிடைக்காததால அவங்க வாழ்க்கையில ஒரு விரக்தி ஏற்பட்டிருக்கும், ஏமாற்றத்துல இருப்பாங்க. அதே மாதிரி வாலிப வயசு பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அன்ப வேற இடத்துல தேடி தேடி தங்களோட வாழ்க்கையை வீணாக்குற பாதையில கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதே மாதிரி அன்புக்காக இயங்கிக்கிட்டு இருக்கிற எத்தனை பேர் இருக்காங்களோ, எத்தனை உறவுகள் இருக்காங்களோ, அவங்களுக்கு தேவனோட அன்பு எப்பவுமே இருக்கு. தேவன் உங்களை நேசிக்கிறாரு, அந்த அன்புல அவங்கள பாதுகாக்கிறாரு. அந்த அன்பு சுயநலம் இல்லாதது, அந்த அன்பு குறையில்லாதது, அந்த அன்பு உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடியது. இன்னைக்கு நீங்க தேவனோட அன்பை நோக்கி வந்தீங்கன்னா தேவன் உங்க வாழ்க்கையை மாத்துவாரு, அதோட அந்த நட்புறவு ஸ்ட்ராங் ஆக்குவாரு. அதனால தேவனோட அன்பை நீங்க ஏத்துக்க, தேவனோட ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள எல்லாருக்குமே இது ஒரு நல்ல நேரம். அதனால நீங்க தேவனோட அன்பை பெறணும்னா சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டையும் அன்போட இருங்க. இந்த மாசம் முழுக்க நாம அன்பு அப்புறம் உறவை பத்தி பேசியிருக்கோம். இது மூலமா உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும் நம்புறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க் யூ பாஸ்டர் ராஜ்விந்தர் சிங் அண்ட் ஷீதல். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த மெசேஜஸ், இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூடியூப்பில் சிபிஎன் இண்டியா அப்படின்ற சேனல் போனீங்கன்னா அங்கே இந்த மெசேஜஸ் எல்லாம் நீங்கள் எப்போ வேணால் பார்க்க முடியும். இப்போ அடுத்ததான் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டிய நேரம். ஸோ ஜெபம் செய்வோம், ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நல்லா வருகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறோம். இதில் யாரெல்லாம் வெளியே தெரியாத, வெளியே சொல்ல முடியாத காயங்களோடு இருக்காங்க அப்படின்றத நீர் அறிவீர். இந்த காயங்களும் சுகமாகணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம். அந்த காயங்களுக்கு உம்முடைய வார்த்தையும் உம்முடைய அன்பும் தான் மருந்தாக இருக்குது அப்படின்றத நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு செல்லட்டும், அவர்களை குணமாக்கட்டும். உம்முடைய அன்பினால் அவர்களுடைய இருதயத்தை நிரப்பும். காயப்பட்டு இருக்கும் போது கூட மற்றவர்களை பற்றி யோசிக்கவும், மற்றவர்களுக்கு உம்முடைய அன்கண்டிஷனல் பிரதிபலிக்கவும் அவங்களுக்கு உதவி செய்யும். அது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு வந்து காயத்தில் இருக்கும்போது அவங்க கிட்ட ரொம்ப தன்மையாக அன்பாக நடந்துக்க எங்களுக்கு உதவி செய்யும். முறிந்து போன உறவுகள், காயப்பட்ட இதயங்கள் எல்லாருக்குமே நீர் தான் ஒரே சொல்யூஷனாக இருக்கிற அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். அதனால் அவங்கவுங்க சூழ்நிலையில் அவங்களுக்கு வேண்டிய உதவியை நீர் செய்து அவர்களை எல்லா விதத்துலேயும் மறுபடியும் பூரணமாக குணமாக்கணும் அப்படின்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கொரிந்தியர் 13:7-8 அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். அன்பு அப்படின்றதுக்கான டெஃபினேஷனை இந்த 1 கொரிந்தியர் 13 இந்த சாப்டரில் நீங்கள் ஃபுல்லாக வாசிக்க முடியும். இந்த உலகம் சொல்லக்கூடிய டெஃபினேஷனை நம்பாதீங்க. உண்மையிலேயே அன்பு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியணும்னா இந்த வசனங்களை படிங்க. அண்ட் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அன்பு இருக்கணுன்றது எங்களுடைய விருப்பம். அன்பு அப்படின்றது சோர்ஸ் தேவன் தான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஸோ தேவனை உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தேசு மூலமாக நீங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறீங்க அப்படின்னா அப்போ நிச்சயமாக உங்களுக்கு அன்பு தெரியும், அவருடைய அன்பு உங்களுக்குள்ளே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஏரியாஸ்லேயும் நிறைய அன்பும் கிருபையும் இருக்கணுன்றது தான் எங்களுடைய விருப்பம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும், எல்லா செக்மெண்ட்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல் வருது, பாடலை பாருங்கள். மீண்டும் நாளைக்கு திருப்புனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் சகரி மாக பாமோதரே சகரி மாக பா
சங்கீதம் நான் பாட குரல் தந்த இயேசுவுக்கு ஸ்வரங்களில் துதி பாடுவே ஸ்வரங்களில் துதி பாடுவே மபதனிசா சங்கீதம் நான் பாட